என்னையும் மதிச்சு கொடுத்து ரொம்ப சூப்பராக பசங்களாம் அவ்வளோ சூப்பராக டான்ஸ் ஆடுறாங்க, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு. அதுவும் உசிலப்பட்டி மக்களோட அன்புக்கு வந்து ஐ லவ் யூ, ரொம்ப நன்றி எனக்கு பற்றி. ஆண்டிப்பட்டி அன்பு ரொம்ப அதிகமாக இருக்குது, உசிலப்பட்டி நான் போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ அங்கே போனதால் மக்களோட எனர்ஜி ரொம்ப சூப்பர், ஆண்டிப்பட்டி வேற லெவல், உசிலப்பட்டி வேற லெவல். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார். நிறையா சமூக பணி வந்து பண்ணிட்டு வருவீங்க. இப்போ சமீப காலத்தில் வந்து பார்த்தோன்னா வெள்ள பாதிப்பில் வந்து உணவு கொடுக்குறது அந்த மாதிரி உதவி இதெல்லாம் பண்ணுறீங்க. பொதுவாக வந்து ஏதாவது இந்த மாதிரி மற்றவங்களுக்கு இது சொன்ன ஒரு கருத்து சொல்லுறீங்களா? கருத்து சொல்கிற அளவுக்கு நான் எதுவுமே பெரியால் ஆகல சார், அந்தளவுக்கு எனக்கு தகுதியில்லை சார். நம்மளால் முடிஞ்சதை பண்ணும் சார். அது இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், போகிற இடத்துக்குலாம் நான் வந்து மக்களை பிரசாக கூப்பிட்டு வரல, ஸோ அவங்கள தான் வந்து இதை கேட்டாங்க. அது அது வேறு நிறைய பேர் வந்து இது எப்படிங்க நீங்கள் போகிற இடத்துக்குலாம் பிரசை நீங்களே கூப்பிட்டு போயிருந்தேன். நான் தயவு செய்ய சொல்கிறேன், இங்கே இருக்கிற எல்லாரோடைய நம்பரோட நம்பர் தான் வாங்கிட்டேன். நான் யாரையுமே கூப்பிட்டு போகல, யாரையும் கூப்பிட்டு அவங்க தான் அது இன்டர்வியூ விஷயம் கேள்விப்பட்டு வந்தாங்க. ஸோ என்னென்ன முடிஞ்சது அவங்கள்ட்ட அவங்க தான் சார் அட்வைஸ் பண்ணுவோம், நான் அவங்க அட்வைஸே பண்ணக்கூடாது சார். எல்லாம் எல்லாமே பயங்கர தெளிவாக இருக்காங்க சார். அவங்களுடைய பாதையில் அவங்களுக்கு கோரிக்கையை செயல்பட்டு சாதாரண ஒரு கடைக்கோடி மனிதன். இப்போ நடிகர்களோட அரசியல் வருகை வந்து தொடர்ந்து இருக்கு. இப்போ விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அது சம்மந்தமாக தெரியாது சார். இல்லை நடிகராக வந்து விஜய் இருக்காரு, அரசியலுக்கு வர்றாரு. அவர் வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு நடிகர். அவர் வந்து மக்கள் பணிக்கு வந்தால் நல்லது பண்ணுவாரா அவங்களோட கருத்து? ஆமாம் சார், நல்லது எல்லாருமே நல்லது தான் சார் பண்ணுவாங்க, எல்லாருமே நல்லது தான் சார் பண்ணுறாங்க. நான் மற்றவங்களை பற்றி இவங்க வந்தால் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அதை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை சார். அவர் சாதாரண மனுஷன் சார், அவங்களாம் மிகப்பெரிய லெஜெண்ட் சார். அவங்களை பற்றி பேசலாம் நமக்கு தெரிவி இல்லை சார். நம்மளால் முடிஞ்சது நம்ம சம்பாதிக்கிறது, அதை தாண்டி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க எப்படி இந்த பையனால் வந்து இவ்வளோ சார் முடியும், இப்படி யாரும் இருக்காங்க அப்படின்றாங்க. என் பேர் இருக்காங்க தான், கஷ்டங்கள் வெக்கம் எப்படி சொல்கிறது ரொம்ப அடி வலி அது மாதிரி தான் என் பின்னாடி இருக்குது. அதை தாண்டி வந்து என் கூட வந்து என்னை சப்போர்ட் பண்ணுற ஒருத்தர்னா என்னை வந்து தோற்றி கொடுக்குறது தான் என்னுடைய லாரன்ஸ் தான். ஸோ அவர் தான் நன்றி சொன்னேன். ஏன்னா இது நான் ஒரு கமெண்ட்ஸில் பார்த்தேன், எப்படி வந்து ஒரு வீடியோவில் கூட ஒரு சொல்லியிருந்தாங்க, யாருடைய பிளாக் மணியே இவர் வந்து ஒயிட் மணியாக மாற்றுறாரா, நான் வந்து கருப்பு பணத்தெல்லாம் பண்ணல, வெயிலில் இருந்து நான் கருத்த பணத்தை தான் நான் வந்து எல்லாமே பண்ணுற செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும் ஷோஸாக இருக்கட்டும் ஒரு இன்ஸ்டாகிராமில் ப்ரொமோஷன்ஸ் ஆகட்டும் அந்த காசு தான் மக்களுக்கு செய்கிறேன் செய்வேன். இவருடைய உழைப்பு மட்டும்தான் இந்த சமூக சேவை உணர்வு எப்போ போதும் சார். அது என்னால் மூணு வேலை சாப்பிட்டாலே அது பெரிய அச்சீவ்மெண்ட் நினச்சது தான் என் வாழ்க்கை. ஸோ அது கிடச்சிச்சு, அதை தாண்டி நம்மளால் முடிஞ்சது ஏதாவது நம்மள தான் பிரயோஜனமாக இல்லை, நம்மளால் ஏதாவது மற்றவங்க பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி பண்ணுறது. தேங்க்யூ சார். ஓகே சார்.